திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் உட்பட அறுபடை வீடுகளில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் சூரசம்காரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் தங்கமயில் மீது அமர்ந்து சொக்கநாதர் கோவில் முன்பு எழுந்தருளி சூரபத்மனை வதம் செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட பல டன் எடை கொண்ட மலர்களால் சண்முகருக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நடைபெற்றது. மதுரை பழமுதிர் சோலையில் வெள்ளி மயில் வாகனத்தில் வந்த முருகப்பெருமான் வெள்ளி வேல் கொண்டு பத்மசூரனையும் கஜமுகனையும் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வடக்குகிரி வீதியில் தாரகாசூரனையும் கிழக்குகிரி வீதியில் பானுகோபசூரன் உள்ளிட்டோரை முருகப்பெருமான் சக்திவேல் கொண்டு வதம் செய்தார். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.